சரவணா ஸ்டோர்ஸ் எலைட் டைமண்ட்ஸ்ல எல்லாமே இருக்கு. இந்த ரைடல் கலெக்ஷன் வந்து எவ்வளவு செட்ஸ் வச்சிருக்காங்க. சரவணா ஸ்டோர்ஸ் எலைட் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். முதலமைச்சர் மாண்பு முதலமைச்சர் அவர்கள், நான் வாக்களித்த மக்களுக்கும் வாக்களிக்காத மக்களுக்கும் நடுநிலைமையோடு நடந்து கொண்டு பணியாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது என்னென்று உங்களுக்கு விளக்கியாக வேண்டும். 300க்கு மேற்பட்ட சாலைகளை கோவை மாநகராட்சியிலே ஒப்பந்தம் கோரி வேலை உத்தரவு வழங்கிய சாலைகள், பாதாள சாக்கடை தோண்டப்பட்ட சாலைகள், அதே போல இன்றைக்கு குடிநீர் குழாய் பதித்த சாலைகள், இதெல்லாம் டேமேஜ் ஆன சாலைகளை அன்றைக்கு வேலை உத்தரவு வழங்கியிருந்தது. அந்த சாலைகள் எல்லாம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதை சட்டமன்றத்திலையும் இதுக்கு முன்னால் நான் வலியுறுத்தினேன். அதே போல் இங்கிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநகராட்சிக்கு உட்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், அருமினன் அருண்குமார் அவர்கள், அம்மன் அஜன் அவர்கள், அருமினன் தாமோதரன் அவர்கள், ஜெயராம் அவர்கள், அதே போல் சகோதரி வானதி சீனிவாசன் அவர்கள், இவர்களெல்லாம் தொடர்ந்து மாநகராட்சி ஆணையரையும் அதே போல் சட்டமன்றத்தில் அவர்களும் வலியுறுத்தினார்கள். முக்கியமான சாலைகளை இந்த வேலையை இன்றைக்கு நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இந்த 300 சாலைகளை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு மழைக்காலம் மிகவும் சிரமப்படுகிறார்கள். தாழ்மையாங்கிறத விட இந்த மாவட்டத்தினுடைய ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அமைச்சர் என்ற முறையில் நான் முதலமைச்சருடைய உத்தரவோடு கேட்கிறேன், 300 சாலை பணிகளுடைய பட்டியலை வெளியிட வேண்டும். எந்தெந்த சாலை பணிகள் கடந்த காலங்களில் ஒப்புதல் வழங்கப்பட்டது, எந்தெந்த சாலை பணிகளுக்கு திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டது, எந்தெந்த சாலை பணிகளுக்கு டெண்டர் விடப்பட்டது, எந்தெந்த சாலை பணிகளுக்கு வேலை உத்தரவுகள் வழங்கப்பட்டது, அந்த வேலைகள் என்று தொடங்கியது, அதனுடைய மதிப்பீடு என்ன என்ற பட்டியலை தெளிவாக வெளியிட வேண்டும். வெறுமனே வந்து தேர்தல் காலங்களில் நிர்வாக அனுமதி பெறாமல், அதற்கான நிதி ஆதாரங்கள் இல்லாமல், டெண்டர் விடாமல், தேர்தலுக்காக மக்களை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. ஆக அரசினுடைய ஒப்புதலை பெறாமல், நிர்வாக அனுமதி பெறாமல், டெண்டர் விடாமல், நிதி ஆதாரங்களை கொண்டு வராமல் தொடங்கப்பட்ட பணிகள், அந்த பட்டியலை யார் குற்றம் சாட்டினார்களோ அவர்கள் தெளிவாக வெளியிட வேண்டும். நீங்கள் 2 நாட்களுக்குள்ளாக அந்த பட்டியலை வெளியிட செல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. நிச்சயம் அந்த பட்டியலை கேட்டு வாங்க. அதுக்கப்புறம் அது குறித்து நான் விளக்கம் சொல்லுவேன். முன்னூறு பணிகள் சொல்றவங்க பட்டியலை வெளியிட்டிருக்கலாம், இந்தந்த வேலைகளுக்கெல்லாம் நாங்கள் ஒப்புதல் கொடுத்தோம், இந்தந்த வேலைகளுக்கெல்லாம் இந்தந்த நிதி ஆதாரங்கள் இருந்து நாங்கள் பணிகளை மேற்கொண்டோம், இந்த தேதியில் டெண்டர் விடப்பட்டது அப்படின்னு சொல்லி நிதியும் இல்லை, நிர்வாக அனுமதியும் இல்லை, டெண்டரும் விடலை, ஏன் தேர்தலுக்காக எதற்கு பணிகளை தொடங்க வேண்டும்? அப்படி தொடங்கப்பட்ட பணிகளுக்கு இன்னும் சொல்ல போனால், கோவை மாநகராட்சியில் பல்வேறு ஒப்பந்தக்காரர்கள் கடந்த காலங்களில் செய்யப்பட்ட பணிகளுக்கு நிதி இல்லாமல் அவருடைய வேலைகளை முடித்துவிட்டு அந்த வேலை முடித்த பணிகளுக்காக இப்பொழுது அவருடைய தொகைகளை கேட்டு காத்திருக்கிறார்கள். இந்த சூழல் தான் இருக்குது. உங்களுக்கு அது தெரியும், கோவை மாநகராட்சியினுடைய நிதிநிலை எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். ஆகையால் அந்த பட்டியல் என்ன என்பதை கேட்டு பெற்று கொடுங்கள். அது குறித்து நிச்சயமாக அரசு அப்படி ஏதேனும் இருந்தால் நடவடிக்கை எடுக்கும். கண்டிப்பாக நாங்கள் வந்து அந்த செய்திகளுக்கு பிறகு நாங்கள் முழுவதுமாக ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அப்படிப்பட்ட சூழல் இல்லை.